நமஸ்காரம். இப்போ நம்ம திருமூல திருமந்திரத்தில் முதல் தந்திரம் பார்த்துட்ருக்கோம். பாடல் 183 பாடல் பார்த்துட்ருக்கோம். பாடல் தலைப்பு என்னுடைய விளக்கம் பார்த்துட்டு மீனிங் பார்க்கலாம். இது வந்து புலனடக்கத்தை பற்றி கொடுத்துருக்க பாடல் இது. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பருனா பருத்த, ஊசி 5 என்று மெய்ய சொல்கிறாங்க. ஊசி சொல்கிறாங்க இல்லையா, ஊசி 5னா இந்த அந்த மெய், வாய், கண், மூக், செவி இந்த 5 புலன்களை தான் ஊசின்னு சொல்கிறாங்க. இந்த புலனாகிய ஊசிகள் 5 நம் உடலாகிய ஒரு பையுக்குள் வாழ்கின்றது அப்படிங்கறாங்க. இந்த உடலை ஒரு பையின்னு சொல்கிறாங்க. இந்த பையுக்குள்ளே அந்த 5 புலன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 5 புலன்களில் அடக்கி இருக்க மாட்டார்கள் இல்லையா. ஏதோ ஒன்று நமக்கு பார்த்தோம், ஏதாச்சும் இது வாங்கணும் இது வாங்கணும், ஏதாச்சும் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மிரண்டா ஏதாச்சும் காட்டிட்டாங்கன்னா அதுலேயே வந்து நம்ம கண் பார்வை போயிடும். ஏதோ ஒன்று அது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதா ஏதாச்சும் கெடுதலா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, அதுதான் சொல்லுவாங்க. அதேமாதிரி வாய் ஏதாச்சும் ருசினா அதையே சாப்பிட்றோம், அது வந்து வெஜிடேரியனாக நல்லது, நான் வெஜிடேரியனுக்கு வாய் போயிடும், அப்போ அது வந்து கெடுதல், அதுதான் வினை இல்லையா. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா அதுதான் வினை, அப்போ வந்து வாய் ருசிக்கு நம்ம மயங்கி போயிடுவோம். இப்போ இதெல்லாம் வந்து புலன்களை மாட்டி அடக்கி நம்ம வந்து போன பிறவியில் செய்த அந்த கர்ம வினைக்காக தண்டனைகளை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் இல்லையா, அதுதான் இதில் சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா தன் விருப்பத்துக்கு ஏற்ப வந்து பறக்க இயல்புடையதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பறக்கும், இதான் செகண்ட் லைனில் கொடுத்துருக்கு. இந்த 5 புலன்களும் நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி, விருப்பத்துக்கேற்ற மாதிரி அது பாட்டும் ஒரு திசைக்கு பறந்து சென்றுக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து 3 லைன்லாம் சொல்கிறாங்கன்னா, இதனால் இவை வந்து மிருகம்னு சொல்லுவாங்க. மிருகம் இருக்கும் பாருங்கள், இதில் பாருங்கள் விருகன்னு இருக்காது, அதுக்கு மீனிங் வந்து மிருகம். இதைமாரி வந்து இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ ஆசைப்பட்டு நடக்கிறதுனால இதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து மிருகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிலர் வந்து காகம் சொல்லுவாங்க, ஏன்னா காகம் வந்து கண்டதும் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 5 புலன்களையும் அடங்கி இவற்றையெல்லாம் அடக்கி நம்மளுடைய விருப்பப்படி செயல்படாது. அது பாட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன ஆசைப்படுறோமோ அது பாட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம கண்ட்ரோலுக்கே அது வராது. நம்ம இது வேண்டாம், இது செய்ய வேண்டாம் நம்ம நினைப்போம், இதுதான் நல்லதுன்னு நமக்கே தெரியும். இந்த விஷயம் நம்ம செய்ய வேண்டாம், இது நல்லது இல்லை, நம்ம ஏற்கனவே இது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம், செஞ்சாலும் நமக்கு வந்து கஷ்டம் வந்துச்சு, இன்றைக்காச்சும் நம்ம செய்யாமல் இருப்போம் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த யோசனை அதோடு நின்றோம். எதையாச்சும் நம்ம வந்து அந்த 5 புலன்களால் ஏதோ நம்ம ஆசைப்பட்டு நம்ம பாட்டு அந்த மிருகங்கள் மாதிரி இல்லை காக்கா மாதிரியோ அந்த செயல் வந்து மறுபடியும் நம்ம இறங்கி போயிடுவோம். அது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்த 5 புலன்கள் அன்கண்ட்ரோல் மாதிரி நம்மளுக்கு அந்த நிகழ்வு நடக்கும். அதுதான் அங்கே 3rd லைனில் சொல்லியிருக்காங்க. இந்த 5 புலன்களை அடக்கி இருப்பது தான் உண்மையான வந்து ஞானிகள் யோகிகள் சொல்கிறாங்க. இதில் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய அந்த 4th லைனுடைய கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாமே வந்து அடக்கி கட்டுப்படுத்தினா இறைவன் மேல் நாட்டத்தை ஏற்படுத்தி அவரை அடையும் வழிகளை தேடி அடைய வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பஞ்சபூதங்கள் அந்த பஞ்ச அந்த வாய்மையெல்லாம் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்மளால் அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. இந்த 5 புலன்களும் அடக்கிய சித்தர்கள் ஞானிகள்லாம் சொல்லுவாங்களே, இப்போ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கடவுளுடைய திருவடியை அடைஞ்சவங்க. இப்போ யாராலும் அது பண்ண முடியாது. கடவுளுடைய திருவடியை அடைஞ்சிட்டோம்னா கடவுள அருளாலே இது அடங்கிடும் இல்லை, இது வந்து நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படின்னு திருமலை நிறைய பாட்டில் சொல்லியிருக்காரு. இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய கருத்து என்னென்னா, உயிரோடு இளமையாக இருக்கும்போதே ஆசை செல்லும் வழியிலே புலன்களை செலுத்தாமல் அவைகளை கட்டுப்படுத்தி இறைவனின் மேல் அந்த அன்பு பக்தி நாட்டத்தை ஏற்படுத்தி அவரை அடையும் வழிகளை தேடி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த 5 புலன்களிலிருந்து நீங்கள் வந்து விடுதலை ஆகிடுவீங்க. இது முன்பாட்டிலே திருமலை சொல்லியிருக்காங்க. அவன் அருளாலே அவள் தான் வணங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இறைவனை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா இறை அருளால் அனைத்துமே நடக்குமே. அதான சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இதெல்லாம் உங்களுக்கு இது தான் திருமூலார் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோதான் அங்கே. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வேளையில் சந்திப்போம். நன்றி.